नेक्स्ट क्वेश्चन एग्जाम्पल क्वेश्चन 1.24 இந்த 1.24 ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க the following inter industry transaction table was constructed by for an economic of the year 2016 ல அந்த இன்டஸ்ட்ரியோட ட்ரான்சாக்ஷன் அவங்க சொல்லிருக்காங்க இன்டஸ்ட்ரி ரெண்டு இருக்கு 1 இருக்கு 2 இருக்கு சரியா அதோட ஃபைனல் கன்செப்ஷன டோட்டல் அவுட்புட் எவ்வளவு வெளிய போயிருக்குங்கிறது அதே மாதிரி ரெண்டு 1 2 இப்போ 500 1600 ஃபைனல் கன்செப்ஷன்ல 400 டோட்டல் அவுட்புட்ல 2500 செகண்ட் இன்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இருக்கு 1750 செகண்ட் இன்ட்ல வந்து 1600 ஃபைனல் கன்செப்ஷன்ல 4650 டோட்டல் அவுட்புட் வந்து 8000 லேபர் வந்து 250 4800 டோட்டல் அவுட்புட்ல வந்து 5050 இதில இதெல்லாம் ஆட் பண்ணும்போது டோட்டல் பாத்தீங்கன்னா 2500 இது 8000 இது 5050 இதோட டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு 15550 கன்ஸ்ட்ரக்ட் டெக்னாலஜி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஷோயிங் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் டஸ் எ சொல்யூஷன் எக்ஸிட் ஃபார் திஸ் சிஸ்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த க்வெஸ்சனில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது வந்து அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்குல்ல ஹவு கேன் சைமன்ஸ் கண்டிஷனில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லை எக்ஸிஸ்ட் ஆகாது அதாவது வயபிள் இல்லை நாட் ஏ வயபிள் எக்ஸிஸ்ட் ஆகும்னா என்ன கண்டிஷனு நம்ம வந்து ஐ மைனஸ் பி எழுதணும் ஐ மைனஸ் பிங்கிறது அதோட டயகோனல் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கணும் செகண்ட் வந்துட்டு ஐ மைனஸ் பிக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும் டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது அதுவும் பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா நமக்கு என்ன சொல்லலாம் ஹவு கேன் சைமன் கண்டிஷன்ஸ் இஸ் வயபிள் நம்ம எழுதலாம் இல்லைனா இட் இஸ் நாட் ஏ வயபிள் எழுதலாம் இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதலாம் சரியா இப்போது இந்த கொஸ்டினை கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு டேபிள் காலத்தில் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்துட்டு இதை எழுதணும் பாருங்கள் அப்போ என்ன இருக்குங்க இந்த வேல்யூ 1 1 அப்போது A11 ஈக்குவல் டு 500 A11 500 A12 ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா 1600 நெக்ஸ்ட் இந்த ரோ A21 எடுத்தீங்கன்னா 1750 A22 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன இருக்கும் 1600 புரிஞ்சுதா இது வந்து 11 இது வந்துட்டு 12 இது 21 இது 22 தான் இந்த வேல்யூ சரியா இது A11 A12 A21 A22 இந்த வேல்யூ இஸ் இப்போது இந்த ஃபைனல் கன்செப்ஷன் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் டோட்டல் அவுட்புட் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்குது நமக்கு 2500 8000 அது X1 வேல்யூ 2500 X2 வேல்யூ 8000 சரியா இப்போது A11 அதாவது கொடுத்துருக்கிற கொஸ்டினை நம்ம அந்த ஃபார்மெட்டில் எழுதிட்டோம் இப்போது டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணுன்னா பி நமக்கு தெரியணும் பிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் 2x2 இருந்தது அப்படின்னா B11 B12 B21 B22 சரி B11 எப்படி ஃபைன் பண்ணலாம் A11 by X1 A12 by X2 அதே மாதிரி A21 by X1 A22 by X2 அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அந்த ஃபார்மேட்டில் நம்ம ப்ராடக்ட் பண்ணி எழுதணும்னா B11 B12 B21 B22 கிடச்சிரும் அதுதான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் பின்னு சொல்லுவாங்க சரி பாருங்க அப்போ எப்படி போடலான்னு பாருங்கள் சரி இதுக்கு என்ன ஃபார்முலாஸ் இப்போ B11 ஃபைன் பண்ணணும் B11 ஃபைன் பண்ணணும் B12 ஃபைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு B21 ஃபைன் பண்ணணும் B22 ஃபைன் பண்ணணும் அதனால் 2x2 மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் ரோவில் ரெண்டு எலிமெண்ட் செகண்ட் ரோவில் ரெண்டு எலிமெண்ட் சரியா இப்போது B11 வேணும்னா என்ன ஃபார்முலா A11 by X1 A12 by X2 நெக்ஸ்ட் பாருங்கள் A21 by X1 A22 by X2 புரிஞ்சுதா A11 by X1 A12 by X2 A21 by X1 A22 by X2 B22 ஃபார்முலா சரியா இப்போ அதோட வேல்யூ எழுதுவோம்
இப்போ ஏ ஒன் ஒன்னுக்கு என்ன வேல்யூ இருக்கு 500, எக்ஸ் ஒன்னுக்கு என்ன வேல்யூ இருக்கு 2500. இதை நம்ம கேன்சல் பண்ணி பார்ப்போம். இது ஒரு தடவை இங்கே ஃபைவ் டைம்ஸ் இருமா, நீங்கள் வந்து கால்குலேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் சரியா. நமக்கு வந்துட்டு லெவன்த் அதாவது பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் லெவன்த்னாலும் சரி டுவெல்த்னாலும் சரி நீங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கேன்சல் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் டைரெக்டாக கால்குலேட்டரில் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் வந்துருக்குன்னா 0.2 வந்துடும். ஏ ஒன் டூக்கு என்ன வேலைன்னு பாருங்கள் 1600, எக்ஸ் டூக்கு என்ன வேலைன்னு பாருங்கள் 8000. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ என்ன வருது, இதுவும் 0.2 வருது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு, ஏ டூ ஒன்னுக்கு 1750, எக்ஸ் ஒன்னோட வேல்யூ 2500. இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.7. அடுத்து ஏ டூ டூக்கு என்ன வேல்யூ இருக்கு 1600, எக்ஸ் டூக்கு என்ன வேல்யூ இருக்குது 8000. இதை நீங்கள் கேன்சல் பண்ண வேலையா 0.2. அப்போது என்ன வேல்யூ வந்திருக்குன்னா இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் பி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, B11, B12, B21, B22 ரைட். இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா B ஈக்குவல் டு என்ன வந்துடும் 0.2, 0.2, 0.7, 0.2. அப்போ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் I-B எடுப்போமா. I-B எடுக்கும்போது என்ன வருவோம், பாசிட்டிவ் டயகோனல்ஸ் பாசிட்டிவானு செக் பண்ணுவோமா. I-B 1001 மைனஸ் பியோட வேல்யூ 0.2, 0.2, 0.7, 0.2. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது 0.8, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது -0.2, இந்த வேல்யூலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது -0.7, 1-0.2 சப்ராக்ட் பண்ணால் 0.8 கிடைக்கும். இந்த டயகோனல்ஸ் பாசிட்டிவ் இதெல்லாம் இருக்குது, இது மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ டயகோனல்ஸா பாசிட்டிவ். அப்போ I-B மெயின் டயகோனல், I-B மெயின் டயகோனல் இஸ் பாசிட்டிவ். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், I-B டிடர்மினன்ட் எடுக்கணும். I-B நம்ம டிடர்மினன்ட் எடுத்தோம், டிடர்மினன்ட் ஆஃப் I-B ஈக்குவல் டு டிடர்மினன்ட் ஆஃப் 0.8 -0.2 -0.7 0.8. இது டிடர்மினன்ட் எடுங்கப்போ 8 × 64, அப்போ 0.64 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ்னால மைனஸ், 7 × 2 = 14, அப்போ 0.14, அப்போ 0.50 வருமா. 0.50ங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா, இது பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்ததுன்னா நமக்கு என்ன எழுதுவோம், டிடர்மெண்ட் ஆஃப் I-B இஸ் பாசிட்டிவ். அப்போ நம்ம பாசிட்டிவ்னா ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லுவோம், ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ தி சிஸ்டம் ஹேஸ் எ இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் பாருங்க. அப்போ இந்த லைனை எழுதிக்கலாம், தேர்ஃபோர் அதாவது சின்ஸ் I-B மெயின் டயகோனலிசிஸ் இஸ் பாசிட்டிவ். சரி, அப்புறம் என்ன பண்ணுவோம், டிடர்மினன்ட் ஆஃப் I-B இஸ் பாசிட்டிவ் சரியா. அப்போ அதுவும் பாசிட்டிவ் நம்ம எழுதிட்டோம். அப்போ அடுத்து நம்ம என்ன எழுதுவோம், therefore Hawkins Simon condition are satisfied. அப்ப நம்ம Hawkins Simon condition satisfied ஆகும். அப்ப the system has a solution, அதாவது solution கிடைக்கும், இல்லை is viable.
சரியா? அப்போ பாத்துங்க, அப்ப க்வெஸ்சன்ல வந்துட்டு இது வந்துட்டு சொல்யூஷன் கிடைக்குமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸுக்கு மாத்திட்டு அந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்ல இருந்து எப்போ போல ஐ மைனஸ் பி அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அதை வந்து நமக்கு வயபிள் ஆகுதா, சொல்யூஷன் கிடைக்குதா இல்லையாங்கிறது நம்ம செக் பண்ணா போதும். சரியா? ரைட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அப்போ எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் 1.25 என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க? இன் என் எக்கனாமிக் தேர் ஆர் டூ இண்டஸ்ட்ரீஸ் P1 அண்ட் P2 அண்ட் த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த சப்ளை அண்ட் த டிமாண்ட் பொசிஷன் இன் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ். க்ரோஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க. அப்போ ப்ரொடக்ஷன் செக்ஷன் ரெண்டு இருக்குது, ஒன்று P1ங்கிற ஒரு இருக்குது, P2ங்கிற ரெண்டு இண்டஸ்ட்ரி இருக்குது. சரி, கன்சூமர் செக்ஷன் பாருங்க. அப்போ P1 எடுத்தோம்னா 10, 20, 25, 30. அப்போ இது A11, A12, A21, A22. ஃபைனல் டிமாண்ட் 15, 10. ஆனால் நம்ம வந்து கிராஸ் அவுட்புட்டை தானே பார்க்கணும். இது X1, இது X2. டிட்டர்மைன் த அவுட்புட்ஸ் வென் த ஃபைனல் டிமாண்ட் சேஞ்சஸ் டு P1, அதாவது இந்த வேல்யூக்கு பதிலாக 35, P2 இந்த வேல்யூக்கு பதிலாக 42 சப்செட் பண்ணால் அதோட ஃபைனல் டிமாண்ட் அந்த அவுட்புட்டோட வேல்யூ வந்து லாஸ்ட் என்ன வரும்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு மட்டும்தான் பார்த்தோம். இங்கே வந்து சொல்யூஷனே கேட்டிருக்காங்க. அப்போ சொல்யூஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நம்ம I மைனஸ் பி பி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் இல்லையா? என்ன வருவோம், அதாவது B11, B12, B21, B22 இதை போட்டிங்கன்னா நமக்கு பி கிடச்சிரும். அப்போ அதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம், அதை பாசிட்டிவாக வருதுன்னு பார்ப்போம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி பார்ப்போம், அதுவும் பாசிட்டிவாக வருதான்னு நம்ம செக் பண்ணிப்போம். சரியா? செக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதோட சொல்யூஷன் வந்துட்டு X = ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் இன்டு டி. இதுதான் ஃபார்முலா. X = ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு டி. இந்த டிங்கிறதுனா நம்ம சேஞ்சஸ் பண்ணி வரக்கூடிய அவுட்புட் எங்கே என்ன இருக்குது, 35 P1 42. அப்போது இந்த டிக்கு பதிலாக 35 42 கொடுக்கணும். சரி, இப்போ ஐ மைனஸ் பி இன்வர்ஸ்னா இந்த ஐ மைனஸ் பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், டிட்டர்மெண்ட் ஆல்ரெடி டிட்டர்மெண்ட் எங்கேயே கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு அஜ் கண்டுபிடிக்கணும். சரியா? அஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒரு வேல்யூ வரும் இல்லையா, என்ன ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ்க்கு 1/ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜ் ஏங்கிற ஃபார்முலா போடும் இல்லையா. இந்த ஏக்கு பதிலாக ஐ மைனஸ் பி, இந்த ஏக்கு பதிலாக ஐ மைனஸ் பி, இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இதை டி கூட ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், எக்ஸோட சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிடும். அதாவது இதோட ஃபைனல் டிமாண்ட் அவுட்புட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடச்சிடும். சரியா? அப்போ நமக்கு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, X = ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு டி. டிங்கிறது டோட்டல் அவுட்புட்டை வந்துட்டு அவுட்புட்டோட சேஞ்சஸ் அவங்க என்னவா சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூ நம்ம கொடுக்கணும். சரியா? ரைட். பி வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸு, பியை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு லாஸ்ட் சம்லேயே பார்த்துருப்போம். அதே ஃபார்மேட்டில் என்ன பண்ணிக்கணும், இப்போ அந்த பிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதாவது ஒரு 75% ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம போட்ட சப்ஸ் அப்படியே வரும், லாஸ்ட்டில் வந்து ஒரு 25% மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். சரியா? இந்த ஃபார்மேட்டில் தான் கம்பல்சரி ஒரு க்வெஸ்சன் 5 மார்க்குக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ பாருங்க. அப்போ பாருங்க. அப்போ இந்த க்வெஸ்சனில் A11 நம்ம எழுதணும். சரியா? A11 என்னப்போ வேல்யூ இருக்கும், 10. A12க்கு என்ன வேல்யூ இருக்குது, A11, A12 25, A21 20, A22 30, X1ங்கிறது 50, X2ங்கிறது 60. சரியா? நம்ம லாஸ்ட் வந்து சேஞ்சஸ் வரக்கூடிய வேல்யூ டி, அது கடைசியாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், B11, B12, B21, B22 நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபைன் பண்ணணும். பாருங்க. அப்போ B11க்கு என்ன ஃபார்முலா, சரி ஃபஸ்ட் எழுதிக்குவோம், B11 என்ன ஃபார்முலா, A11/X1, B12 A12/X2, B1 சரி 21
a 21 by x1, b 22, a 22 by x2. a 11 கேன வேல்யூ 10, x1 கேன வேல்யூ 50. அப்ப இத கேன்சல் பண்ணலாம் இல்லையா? அப்ப கேன்சல் பண்ண வந்துரும் 0.2, என்ன வந்துரும் 0.2 வரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து வேல்யூ பாருங்க. அப்ப B12, B12 க்கு என்ன வேல்யூ வரும் சொல்லுங்க. அப்ப B12 க்கு A12 by X2, A12 க்கு என்ன 25, X2 க்கு என்ன வேல்யூ 60. அப்ப இது என்ன பண்ணலாம், நம்ம நீங்க டைரக்டா கால்குலேட்டர்ல நீங்க சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா என்ன வந்துரும் பாருங்க. அப்போ டெசிமல் பாயிண்ட்ல போட்டுக்கிறீங்களா? சரி, டெசிமல் பாயிண்ட்ல நம்ம போட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா வரும். ஒரு நிமிஷம் பாருங்க. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, பி ஒன் ஒன்னுக்கு ஏ ஒன் ஒன் பை எக்ஸ் ஒன் இருக்கு இல்லையா, 10 பை 50 கேன்சல் பண்ணுவோம், 0.2 கிடைக்கும். சரியா? ரைட். பி ஒன் டூக்கு போடும்போது 25 by 60, இந்த 25 by 60 வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 0.416666 இப்படி போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம இவ்வளோ பெரிய வேல்யூ நம்ம எடுத்துக்க முடியுமா? எத்தனை டிஜிட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, நமக்கு டெசிமல் பாயிண்டில் மிஸ்டேக்ஸ் வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணும்போது நமக்கு அதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் வைக்கிற மாதிரி நம்ம போட வேண்டாம். சரியா? இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போது இது ஒன்று என்ன இருக்கும், 1 by 5, இங்கே 5 கேன்சல் பண்ணுங்கள், 5 சார், இங்கே 12 சாரா, 5 by 12. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் இதோட டெசிமல் பாயிண்ட் போயிட்டீங்கன்னா போயிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இதோட வச்சுக்கோங்க, நம்ம இதை வச்சு சம்ஸ் போடுற மாதிரி பண்ணிக்குவோம். சரி, அடுத்தது பாருங்க. அப்போ ஏ 21 20, ஏ 21 பை என்ன இருக்கு, எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒனுக்கு என்ன இருக்கு 50. இதை கேன்சல் பண்ணும்போது 2 by 5, ஏ 22 30, எக்ஸ் டூவோட வேல்யூ 60. இதை கேன்சல் பண்ணலாம், இதை 1 by 2. அப்போ 1 by 2 வந்துடுமா? அப்போ என்ன பண்ணுறோம், பி ஒன் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம், பி ஒன் டூ கண்டுபிடிச்சிட்டோம், பி 21 கண்டுபிடிச்சிட்டோம், பி 22 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் பி ஈக்குவல் டு 1 by 5, 5 by 12, 2 by 5, 1 by 2. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐ மைனஸ் பியை ஃபைண்ட் பண்ணுவோம். ஐயோட வேல்யூ என்ன, 1001, மைனஸ் என்ன வருங்க, 1 by 5, 5 by 12, 2 by 5, 1 by 2. சரியா? அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 1 minus 1 by 5, 0 minus -5 by 12, 0 minus -2 by 5, இது 1 minus 1 by 2. சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ரெண்டையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அப்போ 1 minus 1 by 5, அடுத்து நெக்ஸ்ட்டு 1 minus 1 by 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாருங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வந்துடுங்க, 1 5 sir 5, 5 minus 1 4 by 5, இது -5 by 12 தான், இது -2 by 5 தான். இதோட வேல்யூ எடுங்க. அப்போ கிராஸ் பண்ணும்போது 1 2 sir 2 2 minus 1 1 by 2. அப்போது ஐ மைனஸ் பியை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன பண்ணோம், இந்த வேல்யூக்கு டிடர்மென்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது பாருங்கள், மெயின் டிடர்மென்ட் பாசிட்டிவாக இருக்குது, நமக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஐ மைனஸ் பி கண்டுபிடிக்க, ஐ மைனஸ் பிக்கு டிடர்மென்ட் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்க. அப்போ டிடர்மென்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி, டிடர்மெண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பினா டிடர்மெண்ட் ஆஃப் 4 by 5 -5 by 12 -2 by 5 1 by 2. அப்போது இரண்டே மண்டல பண்ணலாமா? ஒன் நியூமரேட்டர் பண்ணுங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 1 4 sir 4 பை 5 2 sir 10, மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு ஆல்ரெடி ஒரு மைனஸ், 5 2 sir 10, 5 12 sir 60.
அப்போ நமக்கு 60 நம்ம இங்க எல்சிஎம் எடுக்கறோம்னா சரியா என்ன வரும் இது 6 எல்லாம் பண்ண பிறகு 6 4 24 minus 10 அப்ப என்ன வந்துரும் 14 by 60 இத 2 ஆல கேன்சல் பண்ணா 7 2 சார் இங்க 30 டைம்ஸ் அப்ப வந்து 7 by 30 பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கு அப்போ சின்ஸ் i minus b diagonals is positive அதாவது மெயின் டயகோனல் ஆஃப் பாருங்க மெயின் டயகோனல் ஆஃப் i minus b is positive சரி அடுத்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் i minus b is positive அடுத்து நம்ம எழுதலாம் the system has a solution the system has a solution அப்ப இது வந்து என்ன ஆகும் இந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டு சொல்யூஷன் கிடைக்கும் சரி அப்ப நம்ம என்ன பண்ண சொல்யூஷன் கிடைக்கணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா x equal to i minus b whole inverse into d i minus b whole inverse into d அப்ப நமக்கு என்ன தெரியணும் i minus b whole inverse கண்டுபிடிக்கணும்னா i minus b whole inverse கண்டுபிடிக்கணும்னா determinant of i minus b i minus b whole inverse கண்டுபிடிக்கணும்னா 1 by determinant of i minus b into adjunct of i minus b இதுதான் நமக்கு என்ன இதோட ஃபார்முலா நமக்கு எழுதிருக்கோம் சரியா இத ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா இதல டேட்டா போட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அப்ப determinant of i minus b ங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கும்போது என்ன ஆன்சர் வந்திருக்கு 7 by 30 வந்திருக்குது அப்போ நமக்கு adjunct i minus b மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் அட்ஜாய் இப்போ 2x2 மேட்ரிக்ஸில் அஜாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணலாம் 2x2 மேட்ரிக்ஸில் அஜாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணலாம்னா பாருங்கள் அப்போ இப்போ 2x2 மேட்ரிக்ஸில் அஜாயிண்ட் ஆஃப் i மைனஸ் பி கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள் அஜ் ஆஃப் i மைனஸ் பி அப்போ அஜ் ஆஃப் i மைனஸ் பின்னு நம்ம ஃபஸ்ட்டு டயக்ரமில் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் அப்போ 1x2 இங்கே வந்துடும் 4x5 இங்கே வந்துருமா ரைட் அடுத்து செகண்ட் டயகோனலுக்கு ஆப்போசிட் சிம்பிள் அப்போ இங்கே 5x12 ஆகிடும் இங்கே 2x5 ஆகிடும் இங்கே 5x12 வந்துடும் ஏன்னா இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும் இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும் சரியா இப்போ கொண்டு வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா i மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா 1x determinant ஆஃப் i மைனஸ் பி இன்ட்டு அஜ் ஆஃப் i மைனஸ் பி அதான ஃபார்முலா இன்வர்ஸ்க்கு ரைட் இப்போ 1x determinant ஆஃப் i மைனஸ் பிக்கு நம்ம என்ன முடிச்சிருக்கோம் 7x30 அட்ஜ் ஆஃப் i மைனஸ் பிக்கு 1x2 5x12 2x5 4x5 இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் 30x7 வந்துடும் இங்கே 1x2 5x12 வரும் இங்கே இங்கே சேம் அப்படியே தான் 2x5 4x5 சரியா அப்போ அதான் இதுக்கு சொல்யூஷன் அந்த சொல்யூஷன் இஸ் என்ன ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு டி அப்போது எக்ஸுங்கிறது எக்ஸு ஒய்யா சரி ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ்க்கு என்ன வேல்யூ 30x7 என்ன வராங்க 1x2 5x12 2x5 4x5 இன்டூ டி அந்த வேல்யூ சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் கொஸ்டினில் பாருங்க அப்போ பி 1க்கு 35 பி 2க்கு 42 அதனால் சேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த வேல்யூ சொல்லுங்க அப்போ டிஓட வேல்யூ என்ன இருக்கும் 35 42 சரியா இப்போ என்ன பண்ணுவோம் இதை வந்துட்டு ரோவும் காலமும் ப்ராடக்ட் பண்ணலாமா ரோவும் காலமும் உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க அப்போ பாருங்க அப்போ தேர்ட்டி அப்படியே இருக்கட்டும் அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்ல பண்ணுங்க அப்போ சரி இப்போது ஒவ்வொரு நம்பர்லையும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1x2 இருக்குது இங்கே 5x12 இருக்குது இங்கே 2x5 4x5 அப்போ இங்கே மடலில் பண்ணும்போது டினாமினேட்டரில் கண்டிப்பாக வேல்யூ கிடைக்கும் அப்போ இந்த தேர்ட்டியை கொண்டு உள்ள மடலில் பண்ணுறோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க அப்போ 1x7 இந்த 30 வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் மடலை பண்ணுங்க என்ன வரங்க 30x2 வரும்போது 15 ஆகிடுமா இங்கே என்ன வந்துடும் 30 வரும் இங்கே பை 12 வருமா
30 into 5 by 12 வரும் அப்போ சரி ஒரு ஸ்டெப் பண்ண போட்டுக்கலாமா பாருங்க பாப்போம் 30 by 2 30 into 5 by 12 அப்போ 30 into 2 by 5 30 into 4 by 5 ஒவ்வொரு வேல்யூக்கும் 30 30 30 30 போட்டாச்சு சரியா இங்க என்ன இருக்கு 35 இங்க 42 அப்போ இது 1 by 7 இங்க கேன்சல் பண்ணா 15 இதை வந்து 2 டைம்ஸ் போடலாம் இங்க 5 5 5 சார் 25 by 2 இதை கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ் 6 2 சார் 12 இதை கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ் அப்போ 6 4 சார் 24 இங்க என்ன வந்துரும் 35 42 இப்போ மல்ல பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா மல்ல பண்ண சொல்லுங்க அப்போ 1 by 7 into 15 into 35 நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கால்குலேட்டர் வச்சுருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது அந்த கால்குலேட்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே நமக்கு அதோட ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும் என்ன வந்திருக்கோம் பாருங்கள் அப்போ உடனே மல்ல பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் 15 இன்ட்டு 35 525 25 பை 2 இன்ட்டு 42 525 12 இன்ட்டு 35 420 24 இன்ட்டு 42 1008 இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் 1050 இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் 1428 இதை செவனால் கேன்சல் பண்ணால் 150 டைம்ஸ் இதை செவனால் கேன்சல் பண்ணால் 204 டைம்ஸ் சரியா அப்போ பி ஒன்னுங்கிற இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் வந்துட்டு 150 க்ரோஸ் பி டூவோட அவுட்புட் வந்துட்டு 204 க்ரோஸ் சரியா இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் கால்குலேட்டர் வச்சு இதை சால்வ் பண்ணாங்கிறதுக்காக தான் நான் டேரெக்டாக போட்டிருக்கேன் புரிஞ்சுதா நீங்கள் கால்குலேட்டர் வச்சு நீங்கள் சம்ஸ் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாகவே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் சரியா ரைட் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்து பார்ப்போம்